வணக்கம் நண்பர்களே, என்றும் உங்கள் மகாணவின். நம்ம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, இதற்கு முந்தைய வகுப்புல நம்ம பார்த்துக்கிட்டு வந்ததுடைய தொடர்ச்சி தான். என்ன பார்த்தோம், 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகத்துல பாக்ஸ் கன்னடு பார்த்தோம். தேர்வுக்கு ரொம்ப முக்கியமானது, அதுதான் நம்ம இந்த கிளாஸ்லையும் பார்க்க போறோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டையில நான் தினந்தோறும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் வர்றேன். குரூப் 4க்கு அடுத்து இருக்கக்கூடிய நாள்களில் நீங்கள் டெஸ்ட் எழுதி படிக்கணுமா, தாராளமாக நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். குரூப் 2க்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இது சம்பந்தமான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை ஃபில் பண்ணுங்க, கண்டிப்பாக எங்கள் டீம் உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க, சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் ஆஃப்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு நியரஸ்டாகவே நீங்கள் படிக்கன்னு நினச்சிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு 40+ வெரண்டாரஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. எந்த பிரான்ச் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக அங்கே போய் படிக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸில் நீங்கள் டேரெக்டாக இங்கே தான் போய் படிக்கணும், அங்கே தான் போய் படிக்கணும்னா கிடையாது. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபில் பண்ண சொல்லும். அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க, கட்டாயம் எங்கள் டீம்ல வந்து உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கான கண்டென்ட் நம்ம போயிடலாமா? ரைட், அதில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம், பெண்மை புரட்சி சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆண்டு தான் பார்க்க போகிறோம். யார், முத்துலக்ஷ்மி அம்மையார். கடைசியாக நடந்த தேர்வில் ரெண்டு கேள்வி ஒரே தேர்வில் இவங்களை பற்றி கேட்டிருந்தாங்க, சரியா? தமிழ்லையும் பொது தமிழ்லையும் கேட்பாங்க, யூனிட் 8 சொல்லி வருதுல தமிழக வரலாறு அதுலேயும் கேட்பாங்க, சரிங்களா? இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு அப்படிங்கிற டாபிக்லையும் கேட்பாங்க. ரைட், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாரு, இந்த முத்துலக்ஷ்மி அம்மையார் தான். 1886 இருந்து 1968 வரைக்கும் இவங்க இருந்திருக்காங்க. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், இந்திய பெண்கள் சங்கம் இருக்குல்ல அதனுடைய முதல் தலைவராக யார் இருந்திருக்கா, இந்த முத்துலக்ஷ்மி அம்மையார் இருந்திருக்காங்க. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், இது எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. சென்னை மாநகராட்சி இருக்குல்ல, அந்த சென்னை மாநகராட்சிக்கு முதல் துணை மேயரா யார் இருந்திருக்கா, முத்துலட்சுமி அம்மையார் தான் இருந்திருக்காங்க. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி எப்போது, 1926 சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுத்திருப்பாங்க, நாமினேட் தான் பண்ணியிருப்பாங்க, நியமனம் பண்ணியிருப்பாங்க, சரியா? இவ வந்து அதாவது சட்டமன்ற கீழவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணினா யாருன்னா, ருக்மணி லக்ஷ்மிபதி அம்மையான்னு சொல்லுவாங்க. அது எப்ப, 1937 ருக்மணி லக்ஷ்மிபதினு சொல்லுவாங்க, ருக்மணி லக்ஷ்மிபதினு சொல்லுவாங்க. அவங்கதான் சட்ட கீழவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, சரியா? தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் யாருன்னா, இந்த முத்துலக்ஷ்மி அம்மையார். அடையாற்றில் 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றையும் இவர் நிறுவியிருக்காரு. எங்க வந்து அவ்வை இல்லம் முத்துலக்ஷ்மி அம்மையார் வந்து நிறுவியிருக்கான்னு சொல்லி கேட்பாங்க, எங்க, அடையாறுல நிறுவியிருப்பாங்க. எப்போது, 1930 நிறுவியிருப்பாங்க. 1952 புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவியறான்னு சொல்லி கேட்பாங்க, அது யாரு, முத்துலக்ஷ்மி அம்மையார் தான். மறக்க கூடாது, முக்கியமான ஒரு கண்டென்ட். அடுத்து பெண்மை உயர்வுக்கு யாரை போராட்டுவாங்க, பண்டித ரமாபாய் அவங்கள பாராட்டுவாங்க. இவர் 1852 இருந்து 1922 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இவர் சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் யாருன்னா, இந்த பண்டித ரமாபாய் தான், சரியா? பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் அவங்க தான். அதாவது எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா, தடைகளை மீறி கல்வி கற்று பெண்மையில் உயர்வாக போற்றப்படுவோர் யார், அப்படியே எக்ஸாம்ல கேட்கலாம், யாரு, பண்டித ரமாபாய். அடுத்து தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சங்ககால பெண்பார் புலவர்கள் சிலர், யார் யார் பேர் இருக்குதுல, ஒவ்வையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அள்ளூர் நன்முள்ளையார், நக்கண்ணையார், காக்கை பாடனியார், வெள்ளி வீதியார், காவர் பெண்டு, நப்பசலையார். இந்த நபர்கள் எல்லாம் அந்த சங்க காலத்துல இருக்கக்கூடிய பெண்பார் புலவர்கள். அப்போ ஒரு 4 பேர் கொடுத்துட்டு சங்ககால பெண்பார் புலவர்கள் அல்லாதவர்கள் யாருன்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம். அப்போ அதற்கு தகுந்தாப்புல நீங்க இதை ரீட் பண்ணி வச்சுக்கணும், ஒருவேளை கேள்வி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க. அடுத்து தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னு சொல்லக்கூடிய, தனித்தமிழ் இருக்குல்ல, தனித்தமிழில் சிறந்தவர் யாரு, நீலாம்பிகை அம்மையார். மறைமொழி அடி எழுதியிருக்காங்கல்ல, அவருடைய மகள் தான், முதல் வரியை கொடுத்துருக்காங்க பாருங்க, மறைமலை அடிகளின் மகள் தான் அந்த நீலாம்பிகை அம்மையார். 1903 இருந்து 1943 வரைக்கும் இவங்க வாழ்ந்திருக்காங்க. தந்தையை போலவே தனித்தமிழ் பற்றுடையவர், தந்தையும் வந்து பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள் தனித்தமிழ் மீது, தமிழ் மீது அதிகமான பற்று இருக்கக்கூடியவங்க, தமிழ் தனித்தியங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்று அதிகமா இருக்கக்கூடியவங்க. இவரது தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு,
பட்டினத்தார் பாராட்டிய மூவர். இந்த கேள்வி எக்ஸாம்ல கேட்டாங்க, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா நீலாம்பிகை அம்மையார். சரியா, தனித்தமிழ் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குமா இவங்க எழுதிய நூல் எல்லாமே. சரியா, நீலாம்பிகை அம்மையார் தலைமையில தான் பாத்தீங்கன்னா பெரியாருக்கு பெரியார் இவே ராமசாமிகளுக்கு பெரியார் பட்டம் கொடுத்துருப்பாங்கல்ல, இவங்க தலைமையில தான் தர்மாமல் கொடுத்துருப்பாங்க. அந்த மாநாடு நீலாம்பிகை அம்மையார் தலைமையில தான் நடந்திருக்கும். ஓகே, அடுத்து சாரதா சட்டம் என்பது பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாம் இருப்பது குழந்தை திருமணம். கரெக்ட் தான். அதை தடுக்கிறதுக்கு 1829 சதி அபாலிசம் சொல்லி கொண்டு வருவாங்க, சட்டம் கொண்டு வருவாங்க. 1830 அது நடைமுறைக்கு வரும். அதே மாதிரி 1929 சாரதா சட்டம் சொல்லக்கூடிய கொண்டு வருவாங்கப்பா. சரியா, அடுத்து இதா ராஜேஸ்வரி அம்மையார் 1906-1955 வாழ்ந்திருக்காங்க. தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கினார். யாரு? ராஜேஸ்வரி அம்மையார். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவழியம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு சொற்பொழிவு ஆற்றாங்கல்ல, நிறைய மேடைகள்ல பேசுறாங்கல்ல, யார் எதை பத்தி பேசுறாங்க? திருமந்திரம் பத்தி பேசியிருக்காங்க, தொல்காப்பியம் பத்தி பேசியிருக்காங்க, கைவழியம். அப்ப எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம், திருமந்திரம், தொல்காப்பியம், கைவழியம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். சரியா, ராணி மேரி கல்லூரியில், குயின்ஸ் மேரி காலேஜ் சொல்றாங்கல்ல, இந்த ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக இவர் பணியாற்றி இருக்காங்க. ரொம்ப முக்கியமானது அடுத்து என்னன்னா, சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியிருக்காங்க. என்னது? சூரியன், பரமாணு புராணத்தை யார் எழுதினது? ராஜேஸ்வரி அம்மையார் எழுதியிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி பெறுமா? அடுத்த கனடு என்ன? குடும்ப விளக்கு பாரதிதாசன் சம்பந்தமா இருக்கக்கூடியது. குடும்ப விளக்கு, குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. எது? குடும்ப விளக்கு. அந்த கதையை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா பாரதிதாசன் என்ன சொல்றாரு, குடும்ப உறவுகள் அனைத்துமே அன்புதானே எல்லாமே அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரிதான் கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2 பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் பாடப்பகுதியா உள்ளன. பாடத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். கீழே என்ன? பாரதிதாசன் சம்பந்தமா இருக்கு. இது வந்து க்வெஸ்சன் கண்டென்ட், எக்ஸாமுக்கு கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகளா இருக்கு. பாருங்களேன், பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்னம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்ற பெயரை மாற்றி, அவருடைய பேர் என்ன? கனக சுப்புரத்னம் தான் அவருடைய பேரே. என்ன பண்ணிருக்காரு? பாரதியின் மீது ஈர்ப்பினாலும் பாரதிதாசன் என்ற தன் பெயரை மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, கண்டிப்பா தெருவில் கேட்கக்கூடிய கேள்வி, பாண்டியன் பரிசு யாரு? அழகின் சிரிப்பு யாரு? இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், இது மறந்துடுவாங்க நிறைய பேர். மத்த எல்லாம் ஞாபகம் வந்துடும். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இரண்டு வீடு, குடும்ப விளக்கு ஞாபகம் வந்துடும். தமிழ் இயக்கம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அது நீங்க தேவனைய பாவானரையோ ஏதோ குமர இவளங்குமரனாரையோ போட்டு எழுதிருவாங்க. தவறு. தமிழ் இயக்கம் யார் எழுதியிருப்பா? பாரதிதாசன் எழுதியிருப்பார், மறக்க கூடாது. ஒரு இதுல அட்லீஸ்ட் ஒரே ஒரு கேள்வி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவரது பிசுராந்தியர் நாடகம் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது. பிசுராந்திய நாடகங்களுக்கு எப்போது சாகித்ய அகாடமி, சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. பிசுராந்தியர் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுது. இவரது பிசுராந்தியர் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ல நாடக நூல் கொடுத்துருக்காங்க பாருங்க, நாடக நூல், பாரதிதாசனுடைய நாடக நூல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிசுராந்தியர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. அப்ப பிசுராந்தியர் என்பது யார் எழுதினது? பாரதிதாசன் எழுதினது, மறக்க கூடாது. தெரிந்து தெளிவோம் அதுல. அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியன. அன்று எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களா, எதை வந்து அன்றுன்னு சொல்லணும், எதை வந்து அல்லன்னு சொல்லணும்? இது பழம் அல்லன்னு சொல்லக்கூடாது, இது பழம் அன்று. ஒருமை, ஒரே ஒரு பழம் தான் இருக்கு. இது பழம் அன்று, இது காய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது பழங்கள் அல்ல, இவை மேல பாருங்க, இது இவை பழங்கள் அல்லன்னு சொல்லணும். இவை பழங்கள் அன்றுன்னு சொன்னா தவறு. அப்ப மேல உள்ளது கரெக்டா, ஒரே ஒரு ஒருமைனா பழம், பழங்கள்னா பன்மை, ஒருமைனா அன்றுன்னு வரணும், பழமைனா அல்லன்னு வரணும். அதான் பாக்ஸ் என்னன்னா கொடுத்துருக்காங்க, புரியுதா? அதே அப்படியே கேள்வி வரும் உங்களுக்கு. அடுத்து இந்த சைடு, எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். எத்தனை, எத்தனை பெரிய மனிதருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, எத்துணை என்பது அளவையும் காலத்தையும், ஒரு அளவை குறிக்குது, ஒரு காலத்தை காட்டுதுன்னா அது எத்துணை எத்துணை ஆயிரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி எத்தனை நூல்கள் வேண்டும், பாருங்க உனக்கு எத்தனை புத்தகம் வேணும், எத்தனை புத்தகம் வேணும்னு சொல்றாங்க, எத்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. எத்துணை பெரிய மரம், அது அளவை குறிக்குது, எத்துணை பெரிய மரம். அதே மாதிரி எத்துணை ஆண்டு பழமை, அந்த காலத்தை குறிக்குது. எத்துணை எந்த இடத்துல, எத்தனை எந்த இடத்துல, எத்தனை எந்த இடத்துல, எத்துணை எந்த இடத்துல. எத்தனை என்பது எண்ணிக்கைக்கு, எத்துணை என்பது அளவும் காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. சரியா, மறக்க கூடாது. அடுத்து பெண்மை அறிவு சார்ந்தவர் யாருன்னா சாவித்ரிபாய் பூலே. அதே மாதிரி இந்த சாவித்ரிபாய் பூலே 1831 1897 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக,
பெண்களுக்குன்னு 1848 ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குறாங்க. அந்த பெண்களுக்காக தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடத்துல இவங்க வந்து ஆசிரியரா பணியாற்றாங்க. இவங்க முதன் முதல் இந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகும்போது நிறைய பேர் வந்து அவமானப்படுத்துவாங்க, எதையோ கண்டனா எரிவாங்க, கல்லுனா இல்ல கல்லனா தாண்டி நிறையாவது சொல்ல முடியாதுன்னா எரிவாங்க. அப்படியே அவனா தாங்கிக்கிட்டு தான் போய் பாடம் நடத்த போயிருப்பாங்க. இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். இப்ப நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யாரு? சாவித்ரிபாய் பூலே தான், சரியா? அடுத்த யார் இவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எக்ஸாம்ல கேட்டாங்க, லாஸ்டா டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ல இதே கேள்வி கேட்டாங்க. அப்ப டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல கேட்கலாம். பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட காலத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12 வயசுல 1997 பாத்தீங்கன்னா பெண் கல்வி வேண்டும்னு மலாலா இறங்கியிருக்காங்க, சரியா? ரைட். இன்றும் நிலை பெற்றுள்ள பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகளில் சில, பேரறிஞர் அண்ணானாலே பொன்மொழிகள் தான் ஞாபகம் வரும். என்னென்ன பொன்மொழிகள் நான் ஜஸ்ட் ரீட் பண்றேன் தெரிஞ்சுக்கிறேன். ஏதோ ஒன்று கேட்டுட்டு அண்ணாவின் பொன்மொழி இல்லாதது என்னன்னு சொல்லி கேட்கலாம். அண்ணாவின் பொன்மொழி இல்லாது இல்லாட்டா இந்த பொன்மொழியை கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் என்ன, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூர் உள்ள கத்தி, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறி, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்களும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாம்ல இது கேட்ட ஒரு கேள்விப்பா, எது? மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை. எக்ஸாம்ல கேட்டதுதான். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புதுமுறுக்கு ஏற்படும், இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதை. இது எக்ஸாம்ல கேட்டதுதான். இது எல்லாரும் என்ன போட்டுருவாங்க, அம்பேத்கர், பெரியார் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை, இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். யார் சொன்னது? அண்ணா சொல்லியிருக்காங்க. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இந்த கட்சிகள் கூட்டணினா வைக்கும்போது இதுதான் பேசுவாங்க அடிக்கடி, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் சொல்லுவாங்களே, இது அண்ணாவுடைய நிலை பெற்ற பொன்மொழிகள் பா, சரியா? அடுத்து நூல்வழி யாரை பத்தி கொடுத்துருக்காங்க? சுசமுத்திரம் சம்பந்தமா இருக்கு. சுசமுத்திரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். திப்பனம்பட்டியை சேர்ந்தவர். ஊர்னா கேட்டதில்லை, எந்த பட்டியை சேர்ந்தவங்க அந்த பட்டியை சேர்ந்தவங்க கேட்டதில்லை, திப்பனம்பட்டியை சேர்ந்தவர். தமது பெயரை போலவே ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவர். 300 மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியுள்ளார். பாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு போன்றவை இவரின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள். நான் ஆல்ரெடி இதற்கு நான் ஷார்ட்கட் நிறைய நேரங்களில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது சமுத்திரம் சொல்லக்கூடிய ஒரு படம் நீங்க எடுத்திருப்பீங்க. அந்த சமுத்திரம் படத்துல 3 அண்ணன் தம்பி இருப்பாங்க, ஒரே ஒரு தங்கச்சி இருப்பாங்க, சரியா? அந்த தங்கச்சி வந்து நல்லா 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 பாசமா வச்சிருப்பாங்க. அப்ப அந்த தங்கச்சியுடைய தலையில வைக்கக்கூடிய பூ வந்து பாத்தீங்கன்னா வாடாம இருக்கணும், மல்லிப்பூ வாடாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஒண்ணு. அடுத்து அவங்க தங்கச்சிக்கு பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய புறா வேணும்னு கேட்கிறாங்க. கஷ்டப்பட்டு போய் அதை வாங்கி அந்த கொடுக்குறாங்க. அவங்க தங்கச்சிக்காக மண்ணை சுமக்குறாங்க, தலைப்பாக கட்டிக்கிட்டு மண்ணை சுமந்து வேலை பாக்குறாங்க. அவங்க தங்கச்சிக்கு இன்னொன்னு வேர்ல பழுத்த பலா பழத்தான் வேணும்னு கேட்கிறாங்க. வேலில் பழுத்த பழாவும் அவங்களுக்காக கொடுக்குறாங்க தங்கச்சிக்கு. எந்தெந்த இடத்துல குற்றம் நடக்குதோ அவங்க அண்ணன் வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க அவங்க தங்கச்சி. அந்த குற்றத்தை அவங்க போய் தட்டி கேட்கிறாங்க, சரியா? குற்றம் பார்க்கில் தமிழக அரசு விருது வாங்கியிருக்கும்ல. பழுத்த பழா புதினம் சாகித்ய அகாடமி விருதமும் தப்பாருங்க. குற்றம் பார்க்கில் சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசையும் பெற்றுள்ளது. ரொம்ப முக்கியம். வேரில் பழுத்த பழா, பழுத்த பழான்னு அறிவிப்பேன், வேரில் பழுத்த பழான்னு சொல்லக்கூடியது. அப்ப இது எல்லாமே யார் எழுதியிருக்கா? சுசமுத்திரம் எழுதியிருக்காங்க. தேர்வுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? தேர்வுக்கு தேவையான உள்ளடக்க பெட்டி, அதாவது பாக்ஸ் தனல் இருக்கக்கூடிய நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய வகுப்புலையும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் மகாணவின். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.